தலைவரே வசமா மாட்டிக்கினா இப்போ இவனை என்ன பண்ணுறது? டேய், அவனை நீங்கள் எதுவும் பண்ண வேணாம், நானே பார்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம ராஜ்ஸ்டாரை கேஜி ஃபோனில் வர யாஷ் மாரி கட்டி போட்டுடுறாங்க. நம்ம ராஜ்ஸ்டார் வாங்கின அடியில் மயக்க நிலைக்கே போயிட்டாரு. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தான் இருக்கும்? ஏய், எப்பட்றா? கண்டிப்பாக உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். சரி, வாங்க போய் ஃப்ளாஷ்பேக் பார்த்துட்டு வந்துடும். White⁴⁴ அந்த இடத்துக்கு வந்த உடனே அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் 5 பேர் ராஜ்ஸ்டார் அடிக்க வேகமாக ஓடியாராங்க. ஆனால் அங்கே வந்த சோல்ஜர்ஸ் யாருக்கும் ராஜ்ஸ்டாரை பற்றி இன்னும் முழுசாக தெரியவே இல்லை. அங்கே வந்த ஒருத்தவங்க கூட ராஜ்ஸ்டாரை ஒரு அடி கூட அடிக்கலை. ராஜ்ஸ்டாரும் அங்கே வந்து 5 பேரையுமே அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே அடிச்சிடுறாரு. ஆனால் என்னடா ஆனான்னு இழுக்கிற, அதான் 5 பேர் அடிச்சிட்டாரு அப்படி தான் நினைக்கிறீங்க? அங்கே தான் ராஜ்ஸ்டார் ஒரு தப்பு பண்ணிடுறாரு. அந்த இடத்துல White⁴⁴ இருந்ததையே ராஜ்ஸ்டார் மறந்துட்டாரு. அப்புறம் என்ன, White⁴⁴ கண்ணு முன்னாடியே அவங்க அவங்களை வச்சா சும்மா இருப்பானே? White⁴⁴ எகிரி ராஜ்ஸ்டார் மூஞ்ச பார்த்து ஒரே குத்து. அதுக்கப்புறம் தான் ராஜ்ஸ்டாருக்கு இந்த நிலைமை. White⁴⁴ ராஜ்ஸ்டாரை அடிச்சு இழுத்துட்டு போறது எல்லாத்தையுமே ரூக்கு அங்க இருக்க கல்லு பின்னாடி நின்று பார்த்துட்டு இருக்காரு. அவ்வளோதான், இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? White⁴⁴ கையால சாவதான் முடியும். ராஜ்ஸ்டாரும் எவ்வளோ ட்ரை பண்றாரு தப்பிக்க, ஆனால் அவரால் ஒன்றுமே முடியலை. அங்கிருந்த சோல்ஜர் ஒருத்தவன் ராஜ்ஸ்டாரை பார்த்து, டாய் எங்கிருந்துரா வர நீனே, டேய் எங்கிருந்துரா வர நீனே, உன யார் அனுப்புனா, வாய் தந்து சொல்றா, டேய் வாயை தந்து ஏதாவது சொல்றா, யாரா நீ? ராஜ்ஸ்டார் கொடுமை படுத்துறது எல்லாத்தையுமே ரூக்கு பக்கத்தில் இருக்கிற பில்டிங்ல இருந்து பார்த்துட்டு இருக்காரு. ராஜ்ஸ்டாரும், எனக்கு அந்த கல் வேணும். என்னதே கல்லா? ஏன், உன் ஊர்ல இல்லையா கல்? அந்த சோல்ஜர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, டேய் லைஃப் ஸ்டோனியை சொல்கிற? ராஜ்ஸ்டாரும், ஆமாம் எனக்கு அது வேணும். நம்ம தலைவன் ரூக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பதுங்கி அந்த இடத்துக்குள்ளே வந்துடுறாரு. அப்போ நீ அந்த கல்லுக்காக தான் வந்திருக்க. ராஜ்ஸ்டாரும், ஆமாம் அந்த கல் எங்களோடது, கண்டிப்பாக நான் இங்கேருந்து எட்டு போவேன். நம்ம ரூக்கும் அங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே லைவாக பார்த்துட்டு இருக்காரு. டாய் நான் போனே கொல்ல போகிறேன், நீ எப்படி அதை எட்டு போவ? ராஜ்ஸ்டாரும் லைட்டாக சிரிச்சுட்டு, நீ என்னை கொன்னு வையன், என் ஃப்ரெண்டு வந்து எல்லாரையும் அறுத்து போட்டு அதை எட்டு போவான்டா. எல்லாரையும்னா அங்கே உக்காந்துருக்கான் பாரு, அவனையும் சேர்த்து தான். அப்போ நீ செத்தாலும் பரவாயில்ல, அந்த ஸ்டோனும் உங்கள் ஊருக்கு போய் சேரணும் அப்படி தானே? ராஜ்ஸ்டாரும், ஆமாம் அதான் எங்கள் ஊருக்கு எல்லாமே, அவன் கண்டிப்பாக வருவான், மொத்தம் வந்தவங்க எல்லாரையும் கொல்லுவான்டா. White⁴⁴ ஏன் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், அத்து போடுறா அவனை. அந்த சோல்ஜரும் கத்தியே ஓங்கிடுறாரு. அவ்வளோதான், எல்லாம் முடிச்சுன்னு நினச்சப்ப அப்போதான் அந்த சோல்ஜரை ஒரே உத உதச்சி நம்ம ரூக்கு மாஸ் என்ட்ரி கொடுக்குறாரு. White⁴⁴ மட்டும் இல்லாமல் அங்கேருந்து மொத்த சோல்ஜரும், டேய் டேய் யாரா நீ? ரூக்கு அவங்க எல்லாரையும் பார்த்து, இவ்வளோ நேரம் ஒருத்தன் வருவான் வந்து உங்க எல்லாரையும் போடுவான்னு சொன்னான்ல, அது நான் தான், அவனோட ஃப்ரெண்டு. அவன் நேரம் சொன்னது எல்லாமே உண்மைதான். என்ன நல்லா பார்த்துக்குங்க, நான் தாண்டா உங்கள் எல்லாரும் சாவியும் எட்டு வந்திருக்கேன். White⁴⁴ டே டே முதல்ல இந்த இடத்தோட உயிரோட போறேன்னு பாரு. அதை கேட்ட ரூக்கும் அங்கேருந்து கத்தி எடுத்து White⁴⁴ பார்த்து வீசிடுறாரு. White⁴⁴ அதுலேருந்து ஈஸியாக மிஸ் ஆகிடுறாரு. அங்கிருந்த சோல்ஜர் ரூக்கே வெட்ட வராரு. ரூக்கு அந்த சோல்ஜருக்கு ஒரே உத. இதை பார்த்துட்டு அங்கே வந்து எல்லா சோல்ஜரையும் நம்ம ரூக்கு ஈஸியாக அடிச்சிடுறாரு. அப்போதான் White⁴⁴ அவர் செஞ்ச கத்தி எடுத்துக்கினு ரூக்கை வெட்ட துள்ளிடுறாரு. ரூக்கும் அவர் செஞ்ச கத்தியால் White⁴⁴ தடுத்துடுறாரு. White⁴⁴ ராஜ்ஸ்டாரை பார்த்து, டேய் நீ போடுற கடைசி சண்டை இதாக தாண்டா இருக்கும். ரூக்கும், ஓஹோ அப்படியா, பார்த்துக்கலாண்டா. White⁴⁴ அவர் செஞ்ச கத்தியாலே ரூக்கை அடிச்சிடுறாரு. White⁴⁴ டேய் நீ எல்லாம் டம்மி பீசுறா. ரூக்கும், எவ்வளோ என்ன இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான்? ராஜ்ஸ்டாரும், ஆமாண்டா அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். White⁴⁴ நம்ம ரூக்கோட கத்தியை துண்டாக்கிடுறாரு. ரூக்கும், பாரு பெரிய ஆள் தான்டா நீனே. White⁴⁴ வெட்டிலேருந்து மிஸ் ஆகி இன்னொரு கத்தியுமே எடுத்துடுறாரு. அப்புறம் என்னங்க, கத்தி சண்டை தான். என்னதான் நம்ம ரூக்கிட்ட கத்தி இருந்தாலுமே White⁴⁴ ஒவ்வொரு அடியுமே இடி மாதிரி விழுது. White⁴⁴ கத்தி அவரோட கையை விட்டு எட்டு போயிடுது. White⁴⁴ ரூக்கு மேல செம்ம கோவத்துல இருக்காரு. தம்மா தூண்டுதுன்னு என்கிட்ட ஆட்டம் காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூக்கு தூக்கி போட்டு நெஞ்சிலே ஒரே மீதி. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நம்ம ரூக்கால ஏந்திருக்க கூட முடியல. ரூக்கோட மைண்டுக்கு நடந்தது எல்லாமே ஒரு செகண்ட் வந்து போகுது. ராஜ்ஸ்டார் ரூக்க பார்த்து, டேய் டேய் ஏந்துடுறா, டேய் இவ்வளோ தூரம் வந்தது இங்கே விடுத்துக்கா, டேய் டேய் அவனும் ஒரு ஆளே கிடையாது, ஏந்துடுறா அவனை. White⁴⁴ இவன் வேற இருறா, அவன் கதையை முடிக்கிறேன். ராஜ்ஸ்டாரும், டேய் டேய் அவன் ஏன் டண்டா, டேய் வண்டாம்பார் வண்டாம்பார், ஐயோயோ. White⁴⁴ துள்ளி ரூக்கை வெட்டு நினைச்சப்ப ரூக் திடீர்னு மிஸ் ஆகி அவரோட காலால White⁴⁴ ஒரே அடி அடிச்சதோட மட்டும் இல்லாமல் அந்த கத்தி எடுத்து ராஜ்ஸ்டாரையுமே காப்பாத்திடுறாரு. அப்புறம் என்னங்க, ராஜ்ஸ்டாரும் திருப்பி வந்துட்டாரு. இனிமே தான் உண்மையான சண்டையே ஆரம்பிக்க போகுது.